இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஜாம்பவான்களில் ஒருத்தர். இந்தியாவில் இவருக்கு இணையான திரைக்கதையை உருவாக்குறதுக்கு யாருமே ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி சினிமா ரசிகர்கள் எல்லாருமே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மேதை தமிழ் சினிமாவில் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். இவர் சூப்பர் ஸ்டாருக்கும் தனக்குமான அந்த ஒரு நட்பை பற்றியும் சூப்பர் ஸ்டார் பற்றின தன்னுடைய கருத்துக்கள் பற்றியும் மிக அற்புதமாக பல்வேறு பேட்டிகளில் சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமாக இரண்டு நிகழ்வுகளில் கே பாக்யராஜ் அவர்கள் சொன்ன அந்த விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் விரிவாக. அதுலேயும் சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிஆர்ஓ ரியாஸ் கே அகமது அவர்கள் கே பாக்யராஜ் அவர்களை ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க. இந்த பேட்டிலையுமே கூட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சூப்பர் ஸ்டார் பற்றி பாக்யராஜ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே தொகுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல கலைஞானம் அவர்களுடைய அந்த ஃபங்க்ஷனில் கே பாக்யராஜ் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு பல வருஷங்களாக நம்ம எல்லாருமே அவரை கொண்டாடிட்டுருக்கோம். ஆனால் 16 வயதுநிலை படம் பண்ணும்போதே எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. 16 வயதுநிலை திரைப்படத்தில் பாரதிராஜா அவர்களுக்கு உதவி இயக்குனராக நான் மட்டும்தான் பணிபுரிஞ்சேன். அவருக்கு டயலாக்ஸ் எல்லாம் அப்போ நான் தான் சொல்லி காமிப்பேன். அப்போ அவருக்கு தமிழ் படிக்க வராது. அதனால் டயலாக்ஸ் நான் சொல்லும்போது இன்னொரு தடவை சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், அப்புறம் ப்ளீஸ் இன்னும் ஒரு தடவை சொல்லுங்கள், இன்னும் ஒரு தடவை சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்பாரு. அதுக்கப்புறமா சொன்னதுக்கப்புறம் 3 தடவை சொல்லி முடிச்சுட்டு போதுமா அப்படின்ட்டு கேட்பேன். ஆ போதும் போதும் அப்படின்ட்டு அவரோட ஸ்டைல்லையே வேக வேகமாக சொல்லுவார். அதுக்கப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் வந்து டைலாக்ஸ் சொல்லி காமிக்கிறதுக்காக போயிடுவேன். அப்போ நான் திரும்பி பார்க்கும்போது தான் நான் கவனிப்பேன், மரத்தை பார்த்து நான் சொன்ன அந்த டைலாக்ஸை அவர் பேசிகிட்டு இருப்பார். கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தா சுவரை பார்த்து பேசிகிட்டு இருப்பார். இப்படி எவ்வளோ நேரம் தான் அவர் பேசிகிட்டு இருப்பாருன்னு பார்ப்போமே அப்படின்னு நான் நினைக்கும்போது, ஷார்ட்டுக்கு கூப்பிடுற வரைக்கும் திரும்ப திரும்ப அந்த டைலாக்ஸை பேசி பார்த்துட்டே இருப்பார். சும்மா சூப்பர் ஸ்டாராக அவர் வரல, அப்போவே அவர்கிட்ட அந்த ஸ்பார்க் இருந்தது, உழைப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி கே பாக்யராஜ் அவர்கள் அந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பாங்க. சமீபத்தில் ரியாஸ் கே அகமது அவர்களுக்கு கே பாக்யராஜ் அவர்கள் 45 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் சிறப்பு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இயக்குனர் அந்த கேரக்டரை பற்றி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. முழுசாக அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த கதை ரஜினிகாந்த் அவர்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களில் வழக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால எனக்கு என்னமோ அது செட் ஆகாதுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லிலாம் கேட்டுட்டு, இந்த படத்தில் உங்களுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லையே, நீங்கள் இந்த கதை ரஜினி சாருக்கு செட் ஆகுமான்னு சொல்லி கேட்டீங்க, அதை பற்றி தான் நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு ஐடியாலையும் நான் அந்த கதையை கேட்கலையே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே டைரக்டர் எஸ்ஏசி சார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது, அது உங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது, நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறமா எனக்கும் வந்து சரி பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்களும் இதை தான் சொல்லியிருந்திருக்காங்க, பாக்யராஜ் சார் இந்த கேரக்டர் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நானும் லதாமாவே சொல்லிட்டாங்களே, அப்புறம் ரஜினி சாரும் அதே வந்து ஃபீல் பண்ணுறாரு நான் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு, அப்புறம் என்ன அப்படின்ட்டு நானும் அந்த கேரக்டர் பண்ணேன். அதுக்கப்புறமா அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்துலேயுமே கூட ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிது, நானும் அதில் வந்து பண்ணினேன். இது எல்லாத்துலேயும் ரஜினிகாந்த் அவர்களோட அந்த நட்பு முறை அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த முறையில் இருந்துகிட்டு இருந்தது. வேட்டியை மடிச்சுக்கட்டு திரைப்படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸுக்காக ரஜினிகாந்த் அவர்களை நான் போய் அணுகினேன். ஆனால் அப்போது ரஜினி சார் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை பாக்யராஜ் சார் இப்போது நான் கெஸ்ட் ரோல் எதுவுமே பண்ணுறது கிடையாது, இதில் நான் வந்து பண்ணேன் அப்படின்னா நிறையா பேர் வந்து பண்ண சொல்லி வந்து கேட்பாங்க, அது எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் சாரி என்னால் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொல்லிட்டாங்க. ஆனால் வேட்டியை மடிச்சுக்கிட்டு திரைப்படத்தில் ரஜினி சார் அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஃபைனான்ஷியலாக அது மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்திருக்கும், அதை வந்து அவர் பண்ணலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து எனக்கு இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனில் ரஜினி சார் பேசும்போது வேட்டியை மடிச்சுக்கிட்டு திரைப்படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுறதுக்காக பாக்யராஜ் சார் என்கிட்ட வந்து கேட்டிருந்தார், நான் வந்து அது பண்ணலை, நான் அது பண்ணாதது பெரிய தப்பு, நான் கண்டிப்பாக பண்ணியிருந்துருக்கணும், நான் பண்ணியிருந்தேன்னா அந்த நேரத்தில் அவருக்கு அது உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை கேட்டதுக்கப்புறமா இவர் வந்து அதை மேடையில் சொல்லி ஆதங்கப்படணும் வருத்தப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, ஆனால் அதை வந்து அவர் செஞ்சார். அதுதான் வந்து அவரோட பெரிய மனசை நமக்கு காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ஆதங்கம் இருந்தது மனசில், ரஜினி சார் அதை பண்ணலையே பண்ணியிருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஆதங்கம் இருந்தது. ஆனால் அதை மேடையில் அவர் சொல்லி வருத்தப்பட்டதுக்கப்புறமா அந்த ஆதங்கம் என் மனசை விட்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ கூட கொரோனா பேண்டமிக் சமயத்தில் ரஜினி சார் எங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னோடய வீட்டுக்கு, பாக்யராஜ் சார் நல்லா இருக்கீங்களா, பூர்ணிமா மேடம் நல்லா இருக்காங்களா, வீட்டில் பையன்லாம் நல்லா இருக்காரா அப்படின்ட்டு எல்லா நலம் விசாரிப்பும் வந்து பண்ணார். இந்த நேரத்தில் அவரோட பிஸியான இந்த ஒரு ஷெடியூல்லையுமே கூட அதை ரஜினி சார் வந்து செஞ்சார்.
உண்மையாகவே எனக்கு சினிமா துறையில் மிகப்பெரிய அளவில் எல்லாரோடையுமே போய் சுற்றுறது, பார்ட்டிக்கு போகிறது, அவங்களோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது இந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமுமே கிடையாது. என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுடைய வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா அப்போ மட்டும்தான் நான் போயிட்டு வருவேன். மற்றபடி எந்த நடிகர்கள் கூடயும் அந்த அளவுக்கு நான் ரொம்ப நெருக்கமாக பழகினது கிடையாது, சுற்றினது கிடையாது. ஆனால் ரஜினி சார் மட்டும் அதில் ஒரு விதிவிலக்கு. ஏன் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்திலேயே அடிக்கடி ரஜினி சார் 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். நானும் போவேன், நிறைய விஷயங்கள் பேசுவோம். சோலா ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டு அவரே காரில் என்னை ஓட்டிகிட்டு போய் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுவார். நான் கூட சொல்லுவேன் லதா மேடம்க்கு வந்து ஃபோன் பண்ணி, அவரே வந்து கார்லாம் ஓட்டுறாரு மேடம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒருத்தரோட சினிமா துறையில் எனக்கு நட்புணர்வு அப்படிங்கிறது இருந்ததுன்னா, ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா, கண்டிப்பாக அந்த மனிதர் ரஜினி சார் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கே பாக்கியராஜ் அவர்கள் இந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்ச்சி வந்து நமக்கு ஏற்படுது. எப்போதுமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அதே மாதிரி இன்னொரு பேட்டியில் கூட பாக்கியராஜ் அவர்கள் பேசும்போது, பொதுவாக ஒரு மனிதர் புகழினுடைய உச்சிக்கே போகிறார் அப்படின்னா அவரை பார்த்து நமக்கு பொறாமை வரும். ஆனால் அந்த பொறாமை அப்படிங்கிறதையும் தாண்டி உள்ளூர அந்த மனிதர் மேலே நமக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை வரும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மனிதர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, எந்த அளவுக்கு புகழினுடைய உச்சிக்கு போனாலும் அந்த எளிமை மாறாமல் அதே வசீகரத்தோட அதே சாஃப்ட் நேச்சரோடு இருக்கக்கூடிய அந்த குணத்தை ரஜினிகாந்த் அவர்களை தவிர வேறு யார்ட்டையும் நம்ம வந்து பார்ப்பது அரிது. பழைய எம்ஜிஆர் பாட்டில் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா அப்படின்ட்டு ஒரு வரி வரும். அதற்கு ஒரு உண்மையான உதாரணமாக இருப்பவர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி கே பாக்யராஜ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பாக்யராஜ் அவர்களுடைய ரஜினிகாந்த் அவர்கள் பற்றின இந்த கருத்துக்கள் பற்றினவங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையுமே கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற தமிழ் பழைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.